நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி 110வது வார்டில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் அன்பரசு நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு உள்ள டெய்லர் கடைக்கு சென்று துணி தைத்து தமக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை நகராட்சி 6வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சர்தார் காசிம் தம்முடைய வார்டுக்கு உட்பட்டவர்களின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் திருமண மண்டபம் இலவசம் என்று வாக்களித்துள்ளார். அங்குள்ள இஸ்திரி கடைக்கு சென்ற அவர் துணிகளை இஸ்திரி போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கும்பகோணம் மாநகராட்சியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 34வது வார்டில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வம், 31வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அசோக்குமார் ஆகியோர் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது உதயசூரியன் அரிவாள் சுத்தியல் சின்னங்களில் பதாகைகளை ஏந்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாநகராட்சி 8வது வார்டில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வினோத்குமார் 6 பேருடன் மட்டுமே சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர் பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் மேலதாளங்கள் முழங்க வீடு வீடாக சென்று ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார்கோவில் பேரூராட்சி தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அங்கு 1வது வார்டில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் அபிராமி பிரசன்னா ஆதரவாளர்களுடன் சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 10வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்கு கேட்டார். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அண்ணனுக்கு. கலிங்கங்கள் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் ஆனந்தி பிரசன்னா அவர்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.